ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு நல்லா ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு சாஸ் பேனில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடுங்க. பாகுபாதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இந்த அளவுக்கு வெல்லம் கரைஞ்சி லைட்டாக கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேண்டியதில்லைங்க, அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு 3 மீடியம் சைஸில் நல்ல பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழத்தில் செய்கிறப்ப நல்ல சுவையாக இருக்கும். இப்போ வாழைப்பழத்தோட தோலை உரிச்சிட்டு மிக்சர் ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நைஸாக அரைபடும். இப்போ 3 வாழைப்பழத்தையுமே நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணியெலாம் சேர்க்காமல் இதை நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாழைப்பழம்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த வாழைப்பழ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மிக்சர் ஜார்லேருந்து எல்லாத்தையுமே மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. இது மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டு இப்போ இதோட 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் வெல்லம் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கரையை வச்ச வெள்ளக்கரசில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கங்க. எல்லா வெள்ளத்தண்ணியும் மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் வெள்ளக்கரசில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் 1 கால் கப் அளவுக்கு வெள்ளக்கரசல் தண்ணியை நிறுத்தி வைக்கிறேன். பிறகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுவே கொஞ்சம் லூஸான பதத்தில் தான் இருக்குது. இப்போ ரவை அப்படியே ஊறட்டும். ஊறுச்சின்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். வாழைப்பழ இதோடு நல்லா ரவையை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ அது ஊறத்துக்குள்ளே ஒரு வானலில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் இதில் 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவில் இருக்க ஈரப்பதம் பூரா வற்றி நல்லா வறுபடணும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வறுபட்டதும் இப்போ இதோட பொடியாக கட் பண்ண முந்திரி 1 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கேற்ப நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ முந்திரியும் சேர்த்து நல்லா வறுபட்டு செவந்துருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம். 15 நிமிஷம் கிட்ட ஊறி ரவை நல்லா சாஃப்டாக திக்காகவும் ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம நிறுத்தி வச்ச வெள்ளக்கரசல் 1 கால் கப் அளவுக்கு நிறுத்தி வச்சோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க. ரொம்ப லூஸான பாத்தில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வெள்ளக்கரசல் தேவைப்பட்டதுன்னா ஊற்றிக்கங்க. திக்காக தான் இருக்கணும் இட்லி மாவுப்பாத்துக்கு. பாருங்கள், மாவு திக்காக இருக்குது. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச தேங்காய் முந்திரியை சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்துட்டு சேர்க்குறப்ப நல்ல மணமாகவும் சாப்பிட நல்ல சுவையாகவும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துடாமல் பாதி அளவுக்கு சேர்த்துக்கங்க. மீதி பாதியை நம்ம மேலே கார்னிஷ்க்கு சேர்த்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மாவோடு கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை அப்படியே நீங்கள் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் 1 சிட்டிகை அளவு சமையல் சோடா சேர்க்குறேங்க. நீங்கள் ரவையை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சமையல் சோடா சேர்க்காமலே செய்யலாம். நான் அதிகப்படியாக சேர்க்கல, 1 சிட்டிகை அளவு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க. இதே நீங்கள் ரவையை 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா நல்லா அதுவே சாஃப்டாக இருக்கும். சமையல் சோடாலாம் சேர்க்க வேண்டியதே இல்லை. இந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கணும். இப்போ இதை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு வீட்டில் இருக்க டீ டம்ளர், சின்ன சின்னதாக டீ டம்ளர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி குட்டி கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த டம்ளரில் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இது மாதிரி எல்லா டம்ளருமே நெய் தடவிடுங்க. அப்போ தான் வெந்து எடுக்க பார்த்து நம்மளுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வரும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். எல்லாத்துலேயுமே தடவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து 1 கரண்டி அளவு ஊற்றிக்கலாம். டம்ளரில் 1/4 அளவுக்கு ஃபில் பண்ணிக்கங்க. முழுசாக ஃபில் பண்ணாமல் 1/4 அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா வெந்ததும் நல்லா பொங்கி வரும். இது மாதிரி 1/4 அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம்.
டம்ளரை லைட்டாக இது மாதிரி தட்டிக்கங்க. அப்போ தான் ஈவனாக சமன் ஆகும். இப்போ அது மேலே நம்ம வறுத்து வச்ச தேங்காய் முந்திரியை பரவலாக தூவிக்கங்க. இது மாதிரி தூவிட்டு இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் அடியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ அதில் இட்லி பிளேட்டை போட்டு டம்ளரை இட்லி குவியில் அடிக்கலாம். இதே நீங்கள் கடாயில் கூட வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். வரிசலாக இது மாதிரி அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதிலே வெந்துடும். இது வேக பார்த்தே வீடு முழுக்க நல்லா வாசம் வருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். நல்ல மனமான சுவையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. இதை வெந்துட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டூத்திக்கால் நடுவில் விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். பாருங்கள் நல்லாவே 10 நிமிஷத்தில் வெந்தெடுத்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சு லைட்டாக ஆற விடுங்க. ஆறின பிறகு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். இப்போ லைட்டாக ஆறி இருக்கு. இதில் கத்தியால் டம்ளரில் ஓரங்களை இது மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் திருப்பி தட்டினாலே போதும், ஈஸியாக வந்துடும். பாருங்கள் டம்ளர்லேயும் அதிக அளவில் ஒட்டவே இல்லை நெய் தடவுனதுனால. நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுத்துங்க. சுட சுட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.